பிரஸ்டீஜ் புதிய ஸ்வச் கேஸ் ஸ்டோவ். சுத்தத்தை விரும்புறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. என்னத்தது வயசுல மூத்தவங்க நீங்க, உங்க பொண்ணு மாப்பிளையும் முதல் தடவையா ஜோடியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள வாங்கன்னு சொல்ற மனசு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இப்படி வீட்டுக்கு வந்தவங்களை அவமானப்படுத்தலாமா? சஞ்சய் என்ன பேசுற நீ? என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவங்கிட்ட நான் எப்படி மரியாதையா பேச முடியும்? நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னல தேவி விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. அப்படி தலையிடுறதா இருந்தா நீங்க ஊருக்கே போயிடுங்க. இங்க இருந்து மனசு கஷ்டப்படாதீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? அட என்னப்பா நீ சும்மா எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போ ஊருக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க. இது என் தம்பியோட வீடு. மா, உங்களை ஊருக்கு போங்க நாங்க யாரும் வற்புறுத்தல. இது உங்க தம்பி வீடுதா, ஆனா அந்த மரியாதைய நீங்க தான் காப்பாத்திக்கணும். ஆமாத்த, பெத்த பொண்ணுகிட்டே நீங்க இவ்வளவு விரோதம் காட்டினீங்கன்னா நாங்க வேற எப்படி பேசுறது? இத நான் உங்களுக்கு கடைசியா சொல்றாத்த, உங்களை இங்கிருந்து போங்கன்னு சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தல. ஆனா நீங்க இங்க இருக்கணும்னா தேவி வாழ்க்கையில தயவு செஞ்சு தலையிடாதீங்க. நான் பார்த்து பிறந்தவண்ணி, உங்ககிட்ட எல்லாம் பேச்சு கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. எல்லாம் என் நேரம். கிருஷ்ணா, சாரி கிருஷ்ணா, அத்தா தப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நடக்க கூடாதுதான் சார் நாங்க கிளம்புறோம்னு சொன்னோம். யார் மனசுலயும் நாங்க வெறுப்பையும் கசப்பையும் வளர்க்க விரும்பல. அதுக்காக ஒரேடியா அடி பண்ணிஞ்சு இப்படி உங்க உரிமையை விட்டு கொடுத்துறாதீங்க. தேவி இந்த வீட்டு பொண்ணு, அவளுக்கு இப்போதைக்கு நானும் சஞ்சயம் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்க மறந்துடாதீங்க. பரவாயில்ல மேடம், இருந்து லஞ்ச சாப்பிட்டு தான் போகணும். சரி சரி, எல்லாரும் கூலா இருங்க, நாங்க லஞ்ச் சாப்பிட்டே போறோம். சந்திரா, அப்புறம் என்ன சம்பாதிச்சிட்டாங்கல்ல, வீட்லயே தடபடலா விருந்த ரெடி பண்ணிரு. இதோ கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன். நீங்க வாங்க. கிருஷ்ணா உட்காருங்க. உங்க வீட்டுக்கு வந்தாலும் இந்த தேவி எங்க வீட்டு கிச்சனை மறக்கறாள பாருங்க. மீனாட்சி, பாத்தியாடி, பாத்தியா? போதுமா உனக்கு இந்த அவமானம்? எல்லாம் தலை எழுத்து. பெத்த பொண்ணுக்கு வாழ்க்கைய நல்லா அமைச்சு கொடுக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, ஆனா அது எங்க கேக்குது? அதுக்காக நான் விட்டுருவேனா? அவங்கிட்ட இருந்து தேவிய பிரிச்சு இந்த சந்திராவுக்கு நான் பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். பாட்டி, பாட்டி, எனக்கு எனக்கு சூர்யா, சாமி கிட்ட விழுந்து கும்பிடுறீங்களா? பெல்லு கொடுங்க. பெல்லு போதும், போதும், கொடுங்க. சாமி கும்பிடுங்க, உட்காருங்க. சூர்யா எழுந்திரீங்க.
பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆ சரி பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. வாங்க வாங்க. நல்லா இருங்க. தீர்க்க சுமங்கலியா ஏழு பிறவிக்கு ஒன்னா இருந்து இனி பிரியாம சந்தோஷமா இருக்கணும். எழுந்துருமா பாட்டி. பூ இருக்கு. பூ பூ. பவானி, ஏமா கண் கலங்குற? ஒன்னும் இல்ல பாட்டிமா. பவானி அழுகுது. சூர்யா, என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க பாட்டி? பவானி கால விழுது. தீர்க்க சுமங்கலியா இரண்டு ஆசீர்வாதம் பண்ணப்பா. தீர்க்க சுமங்கலியா இரு, தீர்க்க சுமங்கலியா இரு, தீர்க்க சுமங்கலியா இரு. நானும் கால விழுமா? வேண்டாம் வேண்டாம், நீ விழக்கூடாது. சூர்யா, இந்த கயிறு எடுத்து என் கழுத்துல கட்டுங்க. பவானி கழுத்துல கட்டு. எனக்கு கட்டுங்க. கோயில் அந்த மாதிரிதான். பாட்டி கட்டுற. வள்ளி, இந்தாங்க. என்னாச்சு வள்ளி, ஏன் கண் கலங்குறீங்க? இந்த மாதிரி பூஜை பண்ணி யாருமே இதெல்லாம் எனக்கு தந்ததே இல்ல. ரொம்ப நன்றிக்கா. அதெல்லாம் பரவாயில்ல. சாப்பிட வாங்கக்கா. இல்ல இல்ல, மத்தவங்கெல்லாம் சாப்பிட்டோம். நான் 9 நாள் காரடியா நோன்பு விரதம். சரிங்கக்கா. வாங்க பாட்டிமா. ராஜனா, நீங்களும் பாட்டியை கூட்டிட்டு வாங்க. பவானி, ஏன் அழுகுற? இல்ல இல்ல சூர்யா, உங்களுக்காக நான் ஒரு ரிஸ்க் எடுக்க போறேன். நீங்க குணமாகணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் செய்ய ஒத்துக்க போறேன். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க கண்டிப்பா குணமாயிடுவீங்க. இது ரொம்ப கஷ்டமான முடிவு. ஆனா என்னோட வேதனைய கொன்னு நான் இதை செஞ்சுதான் ஆகணும். நீங்க தயாரா இருக்கீங்கல்ல சூர்யா? நான் மேற்கொண்டு ஏற்பாடுகளை செய்யலாம்ல? ஊசி குத்துவாங்களா? இல்ல இல்ல, ஒன்னும் சிரமம் இருக்காது. கொஞ்சமா வலிக்கும். ஊசி குத்துலன்னா பரவாயில்ல. பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க ஒத்துக்கிட்டதே சந்தோஷம். ஆனா இப்போ என்ன, பாட்டி ஒத்துப்பாங்களான் தெரியல. பாட்டி ஒத்துக்கும். பாட்டி கூப்பிடவா? வேண்டாம். தேவி, தேவி, என் யூனிஃபார்ம் எங்க? ஆங்கர்ல மாட்டிருக்குங்க. தேவி, இது அயன் பண்ணது யாரு? நான் தாங்க பண்ண. தேவி, உனக்கு எதுக்கு இந்த சிரமம்? இல்லங்க. ஏன் யூனிஃபார்ம் எதுக்கு அயன் பண்ண? ஐயோ, நான் உங்க யூனிஃபார்ம் அயன் பண்ணக்கூடாதா? உங்க போலீஸ் யூனிஃபார்ம் அயன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு தெரியுமா? ஒரு நேர்மையான போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு நான் ரொம்ப கர்வமா உணர்றேன். அந்த சந்தோஷத்தை எனக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்களா? இனிமே உங்க யூனிஃபார்ம நான் தான் அயன் பண்ணுவேன். கடையில கொடுத்தா 50 ரூபாய் கேக்குறான்.
அப்படி பார்த்தா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மிச்சமாகும்? பரவாயில்லையே, பட்ஜெட் என் ட்ரெஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டியா? எங்க கேஸ் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். பால் பாதி பொங்கி வந்துச்சு, அதுக்குள்ள ஆஃப் ஆயிடுச்சு. இதுவே எங்க மாமா வீடா இருந்தா ஆல்டர்னேட்டிவ் கேஸ் இருக்கும். ஐயோ சாரி சாரி, நான் ஏதோ பழக்க தோஷத்துல என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல தேவி. ச்சே, முதல்ல என் வாயை கட்டுப்படுத்தணுங்க. பொறுப்பே இல்ல. உன்னை நீயே குற்ற சொல்லிக்காத தேவி. அப்புறம் பொறுப்பு இல்லாம இருந்ததுக்காக என்ன நானே குற்ற சொல்லிக்கணும்? நீங்க என்னங்க பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? இல்லையா பின்ன? நான் ஆல்டர்னேட்டிவ் சிலிண்டர் ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்கணும். அத பண்ணாம இருக்கிறது ஏன் தப்பு தானே? இல்ல, நான் உனக்காக ஒரு வேலை செய்யற அம்மா கூட வைக்காம இருக்கேன். ஏன் புது ஃபேன் கூட வாங்கி போடல? புதுசா பொண்டாட்டி வரப்போறான்னு தெரிஞ்சும் உனக்கான அடிப்படை வசதி கூட செய்யல. இப்படி என்ன நானே குத்த சொல்லிக்கணும்? ஐயோ அதெல்லாம் விடுங்க. பால் இப்ப குட்டிருச்சு, உங்களுக்காக ஒரு காபி கூட போட முடியாது. பரவாயில்ல தேவி, அடிப்படை வசதி செய்யாத எனக்கு காபி எல்லாம் தேவையில்ல. இந்த தண்டனை எனக்கு தேவைதான். அதெல்லாம் இப்ப விடுங்க. நம்ம வீட்டுல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம விட்டு தள்ளிடுவோம். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுவோம். அன்பு, பாசம், நம்பிக்கை, மரியாதை, நட்பு, இது எல்லாமே இப்போ நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? ஓகே, நீ இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். நீ இங்கே உட்காந்துரு, நான் போய் கிச்சன் தரையை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். டியூட்டிக்கு கிளம்புற நேரத்துல இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலைக்கு கிளம்புங்க. என் புருஷன் ஒரு நாள் கூட ஸ்டேஷனுக்கு லேட்டா போக கூடாது. நீங்க கிளம்புங்க. யார் வந்திருக்காங்க? தேவி கொஞ்சம் வெளியே வாயே. பக்கத்து வீட்டு அக்கா தான் வந்திருக்காங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி அக்கா, உள்ள வாங்கக்கா. இருக்கட்டும் தேவி, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும். இருந்தா கூட எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்காரு, வந்ததும் கொடுத்துடுறேன். ஐயோ, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையேக்கா. தேவி பொய் சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லணும். ஐயோ, நிஜமாவே என்கிட்ட இல்ல. ஒரு போலீஸ்காரர் பொண்டாட்டி பணம் இல்லன்னு சொல்லலாமா? உன் புருஷன் சம்பளம் கிம்பளம் அன்பளிப்புன்னு எதையும் வாங்காமல இருப்பாரு. சாச்சா, அவர் அப்படி வாங்குற ஆள் இல்லக்கா. இது என்ன நம்ப சொல்றியா? நம்பலன்னா விடுங்கக்கா. அக்கா, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேஸ் இருக்காக்கா? சிலிண்டர் தீந்து போச்சு. நான் காசு கேட்டா நீ கொடுக்க மாட்டேங்கிற, நீ கேஸ் கேட்டா நான் மட்டும் கொடுக்கணுமா? கேஸ் எல்லாம் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரக்காவ சமாளிச்சு அனுப்பிட்ட போல. பணம் இல்லன்னதும் மனுஷங்க குணம் அப்படியே மாறுது இல்லங்க. நீங்க லஞ்சம் வாங்க மாட்டீங்கன்னு சொன்னா கூட அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் அப்படிதான். விடு தேவி, கேஸ் இல்லாதனால உன்னால சமைக்க முடியாது. நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன். ஐயோ வேண்டாங்க, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன். நீங்க டியூட்டிக்கு கிளம்புங்க. நீங்க எந்த காலகட்டத்திலயும் லேட்டா போகவே கூடாது, புரியுதாங்க? ஓகே மேடம். என்ன பண்றீங்க? இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. போலீஸ் யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதைய நாம எப்பவுமே கொடுக்கணும். நீ என்ன விட என் தொழில் மேல வச்சிருக்க மரியாதையை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு தேவி. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சது என் பாக்கியம்.
நான் வரேன். பை. பை. என்னங்க? என்ன? வரும்போது மறக்காம மல்லிகைப்பூ. ஓ எஸ். அல்வா மறந்துட்டியே, அதையும் வாங்கிடுறேன். ஏன்னா இன்னைக்கு அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. பாய். 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 செஞ்ச காரியத்துக்கு நான் சரியான தீர்ப்பு தான் கொடுத்தேன். ஆனா அவன் தான் அப்பீலுக்கு போயிட்டான். நான் வர்றேங்கய்யா. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா? சார், இன்னைக்கு சபரி கேஸ் ஹியரிங்க்கு வந்தப்போ அவருக்கு ஜாமீன் கிடைக்கணும்னு தான் நான் அவ்வளவு போறேன்னு. ஆனா என் கட்சிக்காரர் ஜாமீன் மனுவை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களே சார். நான் என்ன பண்றதுமா? உன் கட்சிக்காரன் ஒரு கொலை குற்றவாளி. சார், ப்ளீஸ் சார், அவர் அந்த கொலையே பண்ணல. அப்படின்னு நீ சொல்ற. ஆனா உன் கட்சிக்காரர் ஜாமீன்ல வெளியே போனப்ப கூட யாரோ ஒருத்தர் கொலை பண்ண முயற்சி பண்ணதா அரசாங்க வக்கீல் ஆதாரத்தோட சொல்றாரு. சார், அந்த பொண்ணு பேரு சரண்யா. அவளுக்கு இங்க மேல தனிப்பட்ட முறையில பகை இருக்கு. அவ என்னையும் என் வயித்துல இருக்கிற குழந்தையும் கொல்ல பார்த்தா. அதனாலதான் எங்க வீட்டுக்கு அவ வந்தப்போ கோவத்துல சபரி மிரட்டினாரு. இதான் சார் நடந்த உண்மை. என்கிட்ட வர்ற வாத பிரதிவாதங்களை வச்சுதான் என்னால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். உங்க கேஸ பொறுத்த வரைக்கும் சபரிய வெளியே விட்டா மத்தவங்க உயிருக்கு ஆபத்துன்னு அரசாங்க வக்கீல் சொல்றது எனக்கு நியாயம்னு படுது. அதனாலதான் என்னால ஜாமீன் கொடுக்க முடியல. இதையெல்லாம் பேச வேண்டிய இடமா இது? கோர்ட்ல உன் ஜாமீன் மனுவ நிராகரிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இங்க எல்லாம் பேசக்கூடாது. சார், இந்த மன்றத்துல நீதியும் நியாயமும் கிடைக்கும், சத்தியத்துக்கு உயிர் இருக்கும்னு நம்பிதான் ஜனங்க வராங்க. கோர்ட்ல இருக்கிற வக்கீலங்களுக்கே நியாயம் கிடைக்கலனா பொது ஜனங்களுக்கு எப்படி சார் கிடைக்கும்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் பிஹேவியர். நீ ஒரு ஜட்ஜு கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. சார், நான் நியாயத்துக்காக போராடுறேன். என் கட்சிக்காரருக்கு ஜாமீன் வேணும் சார். அவரை நிரபராதே. அந்த ஃபைனான்சியர் கொலை நடந்த நேரத்துல என் புருஷன் என்னோட என் வீட்டுல தான் இருந்தாரு சார். ப்ளீஸ் சார், அதனால உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க சார். ஸ்டாப் இட். யூ ஆர் கிராசிங் தி லிமிட் சார். இப்படி கலாட்டம் செய்யறத நீ நிறுத்தலனா உன்னோட பார் கவுன்சில் மெம்பர்ஷிப்ப ஒரு வருஷத்துக்கு நான் கேன்சல் பண்ணிடுவேன். சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நான் என்ன சொல்ல வரேங்கிறது கேளுங்க சார். நான் அவங்க மன அழுத்தத்துல இருக்காங்க. நீங்க தவற எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். பண்ணுங்க. இல்ல சார், சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கேளுங்க. இல்ல மேடம், அவருக்கு புரியவே பாருங்க மேடம், ஜட்ஜ் ஐயாவை இப்படி கோர்ட்டுக்கு வெளியில வச்சு கேஸ் விஷயமா பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க வாங்கல, நான் சொல்றேன். ஆமா மேடம், நீங்க சொன்ன கேளுங்க. சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம். திரும்ப இந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்புறம் உங்க கேரியரே ஸ்பாயில் ஆயிடும். வாங்க போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.